ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. பிரதான கட்சிகள் உட்பட 80-க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தது பாஜக. ஈரோட்டில் பாஜக அலுவலகத்திற்கு சென்று ஆதரவு கோரினார் அதிமுக வேட்பாளர் தென்னரசு. பழனிசாமி பாஜகவை புறக்கணிப்பதாக தகவல் பரவிய நிலையில் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் சந்திக்க வாய்ப்பே இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். அரசியலில் எது நடந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் இணைப்பு நடக்கவே நடக்காது என்று உறுதி. ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து அமமுக போட்டியில் இருந்து விலகல். குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டதால் விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவிப்பு. பிரதமர் மோடி தொழிலதிபர் அதானி தொடர்பு குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. 20 ஆண்டுகளில் பாஜகவுக்கு அதானி அளித்த நிதி எவ்வளவு என்று விளக்கமளிக்க வலியுறுத்தல். விமான நிலையங்கள் முதல் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வரை அனுபவமே இல்லாத அதானி குழுமத்திற்கு ஒதுக்கியது எப்படி? மோடி பயணித்த ஒவ்வொரு நாட்டின் அரசும் ஒப்பந்தம் செய்தது குறித்தும் ராகுல் காந்தி கேள்வி. குடிமைப்பணி தேர்வு எழுதுவோருக்கான வயது வரம்பை தளர்த்த பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கொரோனா காலத்தில் தேர்வு எழுத முடியாமல் போனவர்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக 5 பேர் பதவியேற்பு. I Pillaipakkam Bahukutumbi Balaji, having been appointed as additional judge of the High Court of Madras. கடும் எதிர்ப்புக்கு பிறகும் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் விக்டோரியா கௌரி. விக்டோரியா கௌரி பதவியேற்புக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டம். கோடநாடு கொள்ளை வழக்கு. அதிமுக முன்னாள் நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் கோவையில் விசாரணை. புதுக்கோட்டை அருகே அரிவலை பயன்படுத்திய 2 விசைப்படகுகள் சிறைப்பிடிப்பு. அரிவலையை பயன்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நாட்டு படகு மீனவர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 20 மசோதாக்களை ஒப்புதல் தராமல் ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதாக புகார். ஆளுநர்களுக்கு அரசியல் சாசனத்தை கற்பிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி உரை. காதல் திருமணம் செய்த குஜராத் பெண் கடத்தப்பட்டது தொடர்பான வழக்கு. குஜராத் பெண் கிருத்திகாவை 2 நாள் காப்பகத்தில் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிவகங்கை அருகே பருவம் தவறிய மழையால் முளைத்து வீணாகும் நெல் மணிகள். உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாததே காரணம் என விவசாயிகள் வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.